ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து இஞ்சி டீ ப்ரூவ் பண்ணி குடித்தாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக உப்புமா தான் கிண்டிகிட்ருக்கேன். தேவையானளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியாச்சு, ரவைக்கு தேவையான அளவுக்கு. இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். உப்புமா ரெடி ஆயிடுச்சு, பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பா நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கா? கவினேஷ் சாப்பிடு. சுடுதா? ஆறட்டும் ஆறட்டும். த்ரிஷாந்த் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. சரி சாப்பிடு சாப்பிடு. இதா ரவை உப்புமா. உப்புமா சாப்பிடு சாப்பிடு. என்ன சாமி சாப்பிடு? சூடு ஆறிச்சா? இன்னுமா சுடுது. இரு வர. சாப்பிடு சாப்பிடு. ஸ்பூனா? ஸ்பூன் வேணுமா? ஆர்டரிங் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தார். சில பொருட்கள் தீந்து போச்சு, காய்கறி தீந்துருச்சு. நாட்டு சக்கரை, தட்டாம்பயிறு, கடுகு, ராகி சேமியா, அப்புறம் வெல்லம், பாசி பயிரெலாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வீட்டில் இல்லை, தீந்துருச்சு. எழுதி கொடுத்து விட்டுருந்தேன், வாங்கிட்டு வந்திருந்தார். நாங்கள் எப்பயும் வீட்டில் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சைடு பார்த்தீங்களாக்கோ கீரை, கொத்தமல்லி, புதினா, காய், மற்ற காய்கறிகளாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சொரக்காய், கொத்தமல்லி கட்டு, அப்புறம் பீக்கங்காய். பீக்கங்காய் வந்து நல்லா பிஞ்சாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த டைம். அப்புறம் முட்டைக்கோசு ரெண்டு, அப்புறம் கேரட், எலுமிச்சம்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி விலை அதிகமாகிருச்சு, கிலோ 80 ரூபா போயிட்டுருக்கு. அதனால் 1/2 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கீரை வந்து ஒரு 3 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதோ 1 வீக்காக காய்கறி எதுவும் சமைக்கலை வீட்டில். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சமாளிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து மீன் வறுவலும் ரசமும் பண்ணுறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி தேவையளவுக்கு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது 1 வாரம் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் மீனில் அப்சர்வ் ஆகும். இன்ஸ்டன்ட் மசாலாவாக தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். மீன் வறுவலும் பொரிச்சாச்சு. மீன் வறுவல் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃப்ரை பண்ணாங்க. மீன் வறுவல், சிக்கன் வறுவல்லாம் நல்லா பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காரர். நல்லா பண்ணுவார், நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. ரசமும் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.
அழுக்காக இருந்துச்சு, மழை பெய்ஞ்சு மண்ணாகவும் இருந்தது, கூட்ட கூட முடியல மழை பெய்யறதுனால. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாரு, தண்ணி வச்சு நல்லா அடிச்சுட்டு இருந்தாரு. மழை பெய்ஞ்சினால அந்த வரண்டா ஃபுல்லாக பாசம் தான் பிடிச்சிருக்கு, நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது.